பிரேம்சந்த் நம்பிராஜன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நற்பவி நற்பவி நற்பவி. இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லோரும் இன்புற்றிருப்பதுவே அல்லாமல் வேறொன்று என் பராபரமே. அதாவது, நம்ம எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிறு ஆசை தான் இது. பேராசையெல்லாம் கிடையாது, சின்ன ஆசை தான். என்ன அப்படின்னா, நமக்கென்று ஒரு வீடு, சொந்த வீடு, சொந்த வீடு கட்டணுங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குமல்லவா. அந்த சொந்த வீடு அமைவதற்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இது வந்து என்னென்னா, நீங்கள் எப்போ உங்களுக்கு அந்த சொந்த வீடு அமைகிறதோ அப்போ வரைக்கும் கூட செய்யலாம், அல்லது அமைந்த பிறகு நன்றி செலுத்துவதற்கு கூட இதை செய்யலாம். ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. செவ்வாய்க்கிழமை, அதாவது முருகனை நினைத்து, ஆறுமுக பெருமான் அவரை நினைத்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை, அதாவது செவ்வாய் ஓரைங்கிறது காலையில் செவ்வாய்க்கிழமை 6-7, மத்தியானம் 1-2, இரவு 8-9, ஆறுமுக பெருமானை நினைக்க வேண்டும். எந்த கோயில் வந்து ஆறுமுகனையினார், ஆறுமுக பெருமான், ஆறுமுகம் இருக்கக்கூடிய சிலை எங்கே இருக்குன்னு பாருங்கள். உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய கோயிலில் அப்படி எங்கேயுமே உங்கள் ஏரியாவில் அந்த மாதிரியான கோயில் இல்லை அப்படின்னா, ஆறுமுகன் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அந்த பெயருடைய ஒருமுகமுடன் இருக்கக்கூடிய கடவுளாக கூட இருக்கலாம். ஆனால் அதில் பேர் வந்து ஆறுமுகன்னு இருக்கணும். அந்த கோயிலுக்கு போய் அவருக்கு செவர்லி மாலை சாத்தி, நீங்கள் வந்து கந்தசஷ்டி கவசம் ஒரு 6 தடவை படித்து தொடர்ச்சியாக இது செவ்வாய்க்கிழமையில் செஞ்சுட்டு வரணும். இது வந்து ஓன் ஹவுஸுக்கு மட்டும் இல்லை, நமக்கு நல்ல வீடு கிடைக்கணும். ஒரு வாடகை வீட்லேயே இருக்கோம், இன்னொரு அந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, தண்ணி வரல, இல்லை ஹவுஸ் ஓனர் பிரச்சனை, ஹவுஸ் ஓனர் டார்ச்சர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை, வீடு மாற்ற வேண்டிய சூழ்நிலை, இல்லை டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது, ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊர் போகிறோம், அப்போ நல்ல வீடு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஊரை ஆறுமுக பெருமானுக்கு செவ்வர்லி மலை சாத்தி, 6 சிறுவர்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு சாதம் போட்டலாம், கல்கண்டு சாதமோ, தேங்காய் சாதமோ, அல்லது தோரம்பருப்பு சாதமோ, புளியோதரையோ, அதாவது ஒரு 6 சிறுவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இது நீங்கள் வந்து சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வாரம் வாரம் செய்யலாம், அல்லது எங்களால் வாரம் வாரம்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது சார் அப்படிங்கிறவங்க மாதத்தில் வரக்கூடிய வளர்விரை செவ்வாய்க்கிழமைகளில் இதை செய்யலாம். ஒரு செவ்வாய்க்கிழமையாக செய்யுங்க, இல்லை தமிழ் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையில் செய்யுங்க. அது உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் சொந்த வீடு கட்டி குடி போவதற்கு அல்லது சொந்த வீடு வாங்குவதற்கு உங்களுக்கு இது நல்ல பலன்களை வழங்கும். ஏன்னா வந்து முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த காரியம் தங்குதடையின்றி நல்ல விதமாக, நல்ல ஒரு நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு வீடு கிடைக்கிறதுக்கு இது ஒரு எளிய பரிகாரம். இதை செயல்படுத்தி பாருங்கள். ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கனவு இருக்கும், கனவு இல்லம் என்ற ஒன்று இருக்கும். வீடு அப்படி கட்டணும், இப்படி கட்டணும், இந்த பக்கம் வந்து பாத்ரூம் இருக்கணும், அந்த பக்கம் கிச்சன் இருக்கணும், பெரிய 2 மாஸ்டர் பெட்ரூம் இருக்கணும், வராண்டா இருக்கணும், காரிடார் இருக்கணும், பால்கனி இருக்கணும், மாடி இருக்கணும், மொட்டை மாடி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்லாம் நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ நம்ம என்ன மாதிரி நினைக்கிறோமோ அதே மாதிரி அமைவதற்கு அந்த முருகப்பெருமான் அருள் புரிவார். ஏன் செவ்வாய்க்கிழமை முருகன் அப்படிங்கிற ஒரு இது வருதுன்னா, பூமி காரகன் செவ்வாய், செவ்வாயின் காரகத்துவ அதிதேவதை முருகப்பெருமான். ஈவன் கடன் இருப்பவர்கள் முருகனை நினைத்து முருகனுக்கு மாலை போட்டு பாதயாத்திரை போனீங்க அப்படின்னா கடன் அடைப்படும். அதெல்லாம் வந்து ரொம்ப மிக முக்கியமானது. அதை பற்றின வீடியோவை தனியாகவே நாம் சொல்கின்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இதை நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன், இது சம்மந்தப்பட்டு எனக்கு யாரும் ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வீடியோவில் உள்ள விஷயம் புரியலைன்னா வீடியோவை ஒரு தடவை 10 தடவை கூட போட்டு கேளுங்க, ஆனால் அதுக்கு ஃபோன் பண்ணி நம்மளை டார்ச்சர் பண்ணிடாதீங்க. என்னுடைய தொழில் ஜோதிடம், என்னுடைய ஜீவனம் ஜோதிடம். உங்களுக்கு எப்படி ஒரு தொழில் இருக்கோ அதே மாதிரி எனக்கு ஜோதிடம் ஒரு தொழில். நான் அதை இலவசமாக செய்யவில்லை, கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம செய்கிறோம். ஆனால் எல்லாருமே கஷ்டப்படுறோம் அப்படின்னா, ரொம்ப வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள நபர்கள், ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கிறவங்க யாருமே வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் என்பதை
நான் வந்து நம்ப மாட்டேன். அதனால் இதில் டவுட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்லாம் சொல்லி ஃபோன் பண்ணவே வேண்டாம். ஏன் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கிறோம், எப்படி பண்ணணும், என்றைக்கு பண்ணணும் அப்படிங்கிறத. இன்னொருத்தட கூட நீங்கள் போட்டு கேளுங்க. இதுக்காக ஃபோன் பண்ணி நீங்கள் உங்கள் நேரத்தையும் என் நேரத்தையும் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. என்னிடம் வகுப்பு கற்றுக்கொள்ள வேண்டுமென்றாலோ, அல்லது ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமென்று நினைத்தாலோ, அல்லது வேறு எந்த விதமான ஆலோசனை பெற வேண்டுமென்றாலோ, அதற்கு முறையான குருதட்சணை செலுத்தி தான் கேட்க வேண்டும். இதை நான் கிளியராக சொல்லிடுறேன் சார், இலவசமாக சொல்கிறேன்னு நான் எங்கேயுமே சொன்னது கிடையாது. எனவே தேவையில்லாமல் என் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்கள் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.